வரிகள் இவ்வாறு செல்கிறது நல்லதொரு வீணை செய்தை அதை நலன்கெடு புழுதியில் எறிவதுண்டு சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் அறிவுடன் படைத்துவிட்டாய் வல்லமை தாராகியோ இந்த நாளிலும் பயனுறு வாழ்வதற்கோ இரேசுவில் அன்பிற்கு நியவர்களே உங்கள் அனைவருக்கும் திரு குடும்ப விழா நல்வாழ்த்துக்களை அனைத்து அருள் தந்தையர்கள் சார்பாக அருள் சகோதரிகள் சார்பாக மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இனி நாளுக்கான மைய சிந்தனையானது நீங்கள் மைய சிந்தனை என்னது பாட்டியமாட்டதான் முதல் கேள்வி நீங்களோட மைய சிந்தனை என்னது கேட்டவுன்னு ஜோமாலே எடுத்தாச்சு அப்படின்னா கேட்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு திருப்பள்ளி முன்னுரை வாசித்த பிள்ளைங்க மையச்சந்தன் என்னது கேட்கல குழந்தைகளை பொறுப்புடன் உருவாக்கும் குடும்பங்களாக என்பதுதான் தான் என்னை வீட்டுக்கு போன பிறகு கேட்பாங்க இன்னைக்கு என்ன தலைப்பில் மறைவுரை இருந்தது அப்படின்னு கேட்டால் என்ன தலைப்பு அப்படின்னு யோசிக்கூடாது அதுக்காக தான் கேள்வி குழந்தைகளை பொறுப்புடன் அல்லது பண்புடன் உருவாக்கும் குடும்பங்களாக என் மைய சிந்தனையில் நாம் அனைவருமே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் காலத்திற்கு ஏற்ற அல்லது இந்த சமூகத்திற்கு ஏற்றதொரு மைய சிந்தனையாக இதை பார்க்கிறேன் எப்படி இதை புரிந்து கொள்வது இன்றைய காலகட்டங்களில் செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சி பார்க்கின்ற பொழுது பள்ளிகளில் கல்லூரிகளில் அல்லது வேலை பார்க்கின்ற இடங்களில் பணி செய்கின்றவர்கள் தற்கொலைகள் என்ற நிகழ்வு ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களில் தொலைக்காட்சி பெட்டிகளில் வலுமந்து கொண்டே இருக்கிறது ஏன் இத்தகைய ஒரு அவல நிலை என்ற யதார்த்தமான ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளால் நோ அல்லது இல்லை என்ற வார்த்தைகளை சுமப்பதற்கு அவர்களால் முடியவில்லை ஒருவேளை எப்படி இந்த வார்த்தைகளை பிள்ளைகளால் சுமக்க முடியவில்லை யார் இதற்கு காரணமாக இருக்க முடியும் என்று உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து ஒருவேளை சிந்திக்கிறோம் என்று சொன்னால் நூறுக்கு தொண்ணூறு சதவீதம் பெற்றோர்கள்தான் காரணம் என்பதை புரிந்து கொள்ளவும் நாம் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம் அன்பிருக்கனியவர்களே எப்படி பிள்ளைகளுடைய இந்த அவல நிலைக்கு பெற்றோர்கள் காரணமாக இருக்க முடியும் என்று ஆழமாக சிந்திக்கின்ற பெற்றோர்கள் செய்கின்ற ஒரு தவறு நான் கஷ்டப்பட்டாலும் நான் துன்பப்பட்டாலும் எனது பிள்ளைகள் படக்கூடாது என்ற ஒரு எண்ணம் இந்த எண்ணம் இல்லாத பெற்றோர்கள் இருந்தால் கைதூக்கலாம் நான் கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் எனது பிள்ளைகள் துன்பப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது என்று எண்ணுகின்ற பெற்றோர்கள் இருக்கும் வரை இந்த எண்ணும் பிள்ளைகளிடத்தில் ஊன்றி கொண்டே இருக்கும் என்பதில் ஐயப்பாடு இல்லை இரண்டாவது காரணமாக பார்க்கின்ற கேட்டவுடன் வாங்கி கொடுப்பது கேட்காமலும் வாங்கி கொடுப்பது எது குழந்தைக்கு தேவை என்பதை பெற்றோர்கள் பல நேரங்களில் அறிந்து கொள்வதில்லை உணர்ந்து கொள்வதில்லை எதை கேட்டால் வாங்கி கொடுக்கின்ற மனப்பான்மை மனநிலை பெற்றோர்களுடைய உள்ளங்களில் இருக்கிறது இருக்கிற நாள் வரை பிள்ளைகள் இத்தகைய ஒரு அவலநிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதில் துளியளவு மையப்பாடு இல்லை என்பதை உங்களுடைய உள்ளத்தில் கொள்ள அன்புடன் அழைக்கின்றேன் அன்பிற்கின் இவர்களே எனவே இந்த குழந்தைகளை குறை சொல்லாமல் பெற்றோர்களை குறை சொல்கிற குறை சொல்கிறாரே என்று ஒரு கேள்வியும் கூட எழலாம் ஆனால் இயல்பிலேயே பிள்ளைகள் நல்லவர்கள் என்பதை ஒரு சில மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு சுட்டி காட்டுகிறது கண்ணதாசன் இந்த குழந்தைகளைப் பற்றி சொல்கின்ற போது சொல்வார் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை விடு மனத்தால் அன்று என்று சொல்வார் இதை புலமைபித்தன் சொல்கின்ற போது சொல்வார் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது ஒருவேளை விபலியத்தினுடைய வார்த்தைகளை ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது மார்க் நற்செய்தி பத்தாவது தீய பதினான்காவது இறை சொற்றொடர் சொல்கிறது சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கு உரியது என்பதை இறைமுகேசு கிரேஸ்து பதிவு செய்கிறார் எனவே குழந்தைகளை இயல்பாக கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் இயல்பாகவே நல்லவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை வளர்க்கின்ற விதம் இந்த சமூகம் வளர்க்கின்ற விதத்தில் விதத்தில்தான் பிள்ளைகளுடைய வளர்ப்பு என்பது சற்று தடுமாறி செல்வதற்கான வாய்ப்பு உருவாக்கிவிடுகிறது எனவேதான் இந்த நாளிலே குடும்பங்கள் ஒவ்வொன்றுமே பிள்ளைகளை பண்புடனும் பொறுப்புடனும் வளர்க்கக்கூடிய கட்டாயம் தேவை இருக்கிறது என்பதை இந்த நாளினுடைய மைய சிந்தனை நமக்கு வளரு மிக ஆழமாக வலியுறுத்தி கொண்டிருக்கிறது ஒருவேளை குடும்பம் என்ற ஒரு சொல்லாடலை எடுத்து பார்க்கின்ற பொழுது நமது முன்னோர்கள் குடும்பத்திற்கான ஒரு சில அடையாளங்களை தந்திருக்கிறார்கள் வரையறைகளை தந்திருக்கிறார்கள் குடும்பம் என்று சொல்கின்ற பொழுது குடும்பம் ஒரு கோவில் என்று சொல்வார்கள் குடும்பம் ஒரு குட்டி திருச்சுவை என்று சொல்வார்கள் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள் குடும்பம் ஒரு சொர்க்கம் என்று சொல்கின்ற வார்த்தைகளும் கூட உண்டு எனவே குடும்பம் என்ற வார்த்தையும் கூட இயல்பாகவே நல்லதாக இருக்கின்ற பொழுது குடும்பத்தில் இருக்கின்ற கணவனும் மனைவியும் பெற்றோரும் பிள்ளைகளும் நல்லவர்களை தான் உருவாக்க முடியும் என்பதில் துளிகளும் ஐயப்பாடு இல்லை என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்ளவும் நாம் அழைக்கப்படுகிறோம் அன்பிற்கு குடும்பம் என்று குடும்பம் என்றால் என்ன என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது மனித உரிமைகள் சாசனம் விதி பதினாறு சொல்கிறது குடும்பம் என்பது ஒரு சமூகத்தின் இயல்பானதும் அடிப்படையுமானதுமான ஒரு குழு அலகாகும் இது அந்த சமூகத்தால் வளர்த்தெடுக்கப்பட வேண்டியது கட்டாயம் என்பதை மனித உரிமைகள் சாசனம் சொல்லி தருகிறது நமது முன்னோர்கள் நல்ல குடும்பத்திற்கு இரண்டு எடுத்துக்காட்டை நமக்கு தந்திருக்கிறார்கள் ஒன்று தேன்கூடு இரண்டாவது காக்கை குடும்பம் தேன்கூடை உதாரணத்திற்கு எடுத்துக் என்று சொன்னால் ஒவ்வொரு தேனீக்கும் தனித்தனியான அறைகள் உண்டு ஆனால் தனித்தனியான அறைகள் இருந்தாலும் ஒரே தேன்கூட்டியருக்குள் அத்தனை தேனீக்கள் ஒன்றாக வாழ்வது போல குடும்பங்களில் கணவன் மனைவி அல்லது குழந்தைகள் உற்றார் உறவினர்கள் என்று பாகுபாடுகள் வேறுபாடுகள் இருந்தாலும் ஒரே குடும்பத்தில் ஒற்றுமை உணர்வை உருவாக்குவதுதான் குடும்பத்தினுடைய தன்மை என்பதை நமது முன்னோர்கள் இந்த அடையாள வழியாக சுட்டி காட்டுகிறார்கள் ஒருவேளை இந்த காக்கை குடும்பத்தினுடைய யதார்த்தமான நிலையை எடுத்துக் கொள்கிறோம் என்று சொன்னால் ஏதாவது உணவு கிடைத்து விட்டது என்று சொன்னால் தான் மட்டும் முன்பதல்ல மாறாக அத்தனை காக்கைகளை ஒன்றாக அழைத்து ஒரே குடும்பமாக உண்ணுயின்ற வழக்கம் இந்த காக்கை குடும்பத்தில் பார்க்க முடியும் அதே போன்று ஏதாவது ஒரு காக்கை இறந்து விட்டது என்று சொன்னால் அத்தனை காக்கைகளும் காக்கைகளும் இணைந்து ஒப்பாரிவிட்டு அழுகின்ற நிகழ்வு ஒன்றாக இருக்கிறோம் என்று ஒற்றை உணர்வை வெளிப்படுத்துவதனுடைய அடையாளம் என்பதை புரிந்து கொள்ளவும் அழைக்கப்படுகிறோம் அன்பிற்கு நியவர்களே எனவே குடும்பம் என்று சொல்கின்ற பொழுது எத்தனை அடையாளங்கள் நமக்கு அதை போன்ற நல்ல குடும்பங்களுக்கு விபலியும் ஒரு சில சான்றுகளை நமக்கு தந்திருக்கின்றது ஆபிரகாம் சாராள் தம்பதியினர் அந்த குடும்பம் தொன்னூற்றி ஒன்பது ஆண்டுகள் குழந்தை செல்வம் இல்லை இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் இல்லை பிளவுகள் இல்லை பிரிவினைகள் இல்லை ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா குடும்பம் சாரா குடும்பம் எப்படி இறைவேண்டலோடு ஜபிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு குடும்பம் இணைந்து ஜபிக்க வேண்டும் என்பதற்கான அற்புதமான அடையாளத்தை நமக்கு கற்றுத்தருகிறது அதை போன்று நாம் இன்று கொண்டாடு இந்த திரு குடும்பம் யோசை பன்னை மரியாளுடைய குடும்பம் எத்தகைய வேறுபாடுகள் முரண்பாடுகள் கூட ஒருவர் ஒருவரை விட்டு கொடுக்காமல் ஒருவர் ஒருவருக்காக பரிந்து பேசி ஒருவர் மற்றவரை தாங்கிக் கொள்கின்ற உறவுகளாக இருந்ததில்னால்தான் நாம் அனைவருமே திரு குடும்பத்தை நல்ல குடும்பத்திற்கு அடையாளங்களாக சிறப்பாக மிகச் சிறப்பான எடுத்துக்காட்டுகளாக வடிவமைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அன்பிருக்கின்றவர்களே எனவே நல்ல குழந்தைகள் பண்புடனும் பொறுப்புடனும் வளர வேண்டும் என்று சொன்னால் கணவனும் மனைவியும் பெற்றோர்களும் பிள்ளைகளும் இணைந்து ஒட்டுமொத்தமாக உழைக்கின்ற பொழுது ஒரு சமூகத்தினுடைய அடையாளங்களை வெளிப்படுத்துகின்ற பொழுது குழந்தைகளும் பண்புள்ள பிள்ளைகளாக உருவாவதர்கள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் அன்பிற்கு எப்படி ஒரு கணவன் மனைவி இருந்தால் பிள்ளைகளை பண்புடனும் பொறுப்புடனும் உருவாக்க முடியும் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது தூய பவுலடிகளார் கொலோசியரு கழு திருமுகம் மூன்றாவது அத்தியாயம் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாவது இறை சொற்றொடர்கள் சொல்கிறார் ஒரு கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் என்று திருமணமான பெண்களை உங்களுடைய கணவருக்கு பணிந்திருங்கள் என்று சொல்கிறார் அதை போன்று திருமணமான ஆண்களே உங்களுடைய மனைவியரை அன்பு செய்யுங்கள் என்பதை தூய பவுலடிகளார் வலியுறுத்துகிறார் எனவே நல்ல பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பண்புடன் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளத்தை தூய கொலோசியருக்கு கொலோசி திருமுகத்தில் திருமுகத்திலிருந்து நமக்கு கற்றுத்தருகிறார் அதை போன்று ஒரு சில மனிதர்களும் தங்களுக்கான அடையாளத்தை எப்படி பிள்ளைகளை உருவாக்குவது என்பதில் கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான மிகச் சிறப்பான அடையாளங்களை தருகிறார்கள் கண்ணதாசன் நெஞ்சுக்கு நிம்மதி என்று தன்னுடைய புத்தகத்தில் சொல்வார் ஒரு கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் கணவன் தன்னுடைய மனைவியை தன்னுடைய தாயாக மதிக்க வேண்டும் கவனிக்க வேண்டும் அதே போன்று மனைவி தன்னுடைய கணவனை தாயாக கவனிக்கின்ற பொழுது அந்த குடும்பமான மிகச்சிறந்த ஒரு குடும்பமாக உருவாகும் என்பதை நெஞ்சுக்கு நிம்மதி என்ற நூலிலே கண்ணதாசன் மிக அற்புதமாக சொல்லித் தருவார் அதே போன்று பாரதியார் மிக அற்புதமாக தன்னுடைய மனைவியை பற்றி சொல்கின்ற போது சொல்வார் வீணையடி நீ எனக்கு என்று சொல்கின்ற வார்த்தை எப்படி ஒரு கணவன் மனைவி இருக்க வேண்டும் என்பதற்கான அற்புதமான அடையாளமாக நமக்கு தரப்படுகிறது கணவனும் மனைவியும் இப்படிப்பட்டவர்களாக இருக்கின்ற நல்ல குழந்தைகளை உருவாக்க முடியும் என்பதுதான் மிகச்சிறந்த அடையாளம் அன்பிருக்கின்றவர்களே குறுந்தொகை என்ற நூலிலே ஒரு நிகழ்வானது சொல்லப்படுகிறது ஒரு கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான இலக்கணத்தை ஒரு கணவனும் மனைவியுமாக காட்டு பகுதியில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் மாலை நேரம் ஆகிவிடுகிறது அவர்கள் கடந்து செல்கின்ற பாதைகள் எல்லாம் மறந்து விடுகிறார்கள் அடுத்த பகுதிக்கு செல்வதற்கான இடம் தெரியவில்லை பொழுதில் எனவே ஒரு மரத்தினுடைய அடியில் அமர்ந்து விடுகிறார்கள் ஏதோ ஒரு விஷப்பூச்சியானது கணவனை கடித்து விடுகிறது கனவனும் இறந்து விடுகிறான் இந்த சடலத்தினுடைய அருகாமையில் அருகிலே மனைவியானவள் இருந்து கொண்டிருக்கிறாள் மறுநாள் காலையும் மறுநாள் பொழுதும் புலர்ந்து போய்விடுகிறது விடிந்து விடுகிறது சூரிய ஒளியான் தன்னுடைய கதிர்களை இந்த கணவன் மீது வீசுகிறது மனைவி தன்னுடைய கணவனை இழுத்து இழுத்து பார்க்கிறார் முடியவில்லை எனவே இந்த சடலத்தோடு தன்னுடைய கணவனோடு பேச ஆரம்பித்து விடுகிறார் அவர் சொல்கிறார் அன்பு கணவனே உனக்காக உன்னுடன் வாழ்வதற்காக என்னுடைய உறவுகளை உடன்பிறப்புகளை என்னுடைய செல்வங்களை எல்லாம் இழந்து விட்டு வந்தேன் நீ எதை கேட்டாலும் மறுத்து சொல்வதற்கு நான் ஒருபோதும் செய்யவில்லை இருந்தாலும் உன்னிடத்தில் ஒருபொழுதும் நான் எனக்கு என்ன தேவை என்ற வார்த்தைகளை கேட்டதில்லை இன்று மட்டும் எனக்காக ஒன்றை கொள்கிறேன் அதை மட்டும் நீ செய்துவிடு என்று மீண்டுமாக தன்னுடைய கணவனை பார்த்து வார்த்தைகளை தொடர்கிறார் எத்தகைய வார்த்தை என்று சொன்னால் சூரிய ஒளியானது உன்னுடைய உடலில் பட்டால் நீ அதை தாங்கிக் கொள்ள மாட்டாய் எனவே என்னால் உன்னுடைய உடலை இழுக்க முடியவில்லை நீனாக நீயாக எழுந்து வந்து சற்று ஒதுங்கி மரத்தினுடைய அருகாமையில் படுத்துக்கொள் என்று சொல்கிறார் அன்பிற்கு இவர்களே ஒரு கணவன் மனைவி என்று சொல்கின்ற பொழுது துன்பங்கள் வருகின்ற பொழுது கவலைகள் வருகின்ற பொழுது வேதனைகள் வருகின்ற பொழுது கஷ்டங்கள் வருகின்ற பொழுது விலகிச் செல்வதல்ல மாறாக ஒரு கணவன் மனைவியாக இருக்கின்றவர்கள் துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் சரிக்கு சமமாக பகிர்ந்து கொண்டு வாழ்கின்ற பொழுதுதான் கணவனும் மனைவி இப்படிப்பட்டவர்களாக இருக்கின்ற பொழுது நல்லதொரு குடும்பத்தை நல்லதொரு பிள்ளைகளை பண்புடனும் பொறுப்புடனும் பிள்ளைகளை உருவாக்க முடியும் என்று இந்த நாளினுடைய முதல் சிந்தனை நமக்கு தரப்படுகிறது இரண்டாவதாக பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்ற உள்ளது பிள்ளைகளை பண்புடனும் பொறுப்புடனும் உருவாக்க முடியும் என்று நாம் சிந்திக்கின்றது தூய பவளடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் ஆறாவது அத்தியாயத்தில் மிக சிறப்பாக நாம் ஆசைக்கின்ற உள்ளது தந்தையரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள் என வார்த்தை சொல்லப்படுகிறது பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்கின்ற பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை புகட்டி இறைவனுக்கு உகந்த அன்பு பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும் என்பதை தூய ஆர்ய எழுதிய திருமுகத்தின் வழியாக வலியுறுத்துகிறார் இதையே புறநாரூர் என்ற நூலில் இருந்து நாம் சிந்திக்கின்ற பொழுது இயன்று புறந்தருதல் எந்தலை கடனே மகனை சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது எனவே பெற்றோர்கள் என்று சிந்திக்கின்ற பொழுது பெற்றோர்களுக்கு ஒவ்வொரு நிலையிலும் அவர்களுக்கான கடமைகளும் பொறுப்புகளும் உண்டு என்பதை இந்த நாளினுடைய இரண்டாவது சிந்தனை நமக்கு தருகிறது இதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக பழைய பாட்டில் சாமுவேல் இறைவாக்கினருடைய தாய் ஒரு சிறந்த அடையாளமாக இருக்கிறார் தன்னுடைய பிள்ளை எப்படி இறைபக்தியில் வளர்க்க வேண்டும் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக சாமுவேல் முதல் நூல் இரண்டாவது அத்தியாயத்தில் வாசிக்கின்ற பொழுது எப்படி தன்னுடைய குழந்தை இறைபக்தியில் வளர்த்தெடுக்க முனைந்தார் என்ற வார்த்தைகள் நமக்கு மிக அற்புதமான படிப்பினையாக தரப்படுகிறது அதே போன்று இனி நற்செய்தி வாசகத்தில் நாம் கேட்டது போல அன்னை மரியாள் யோசிப்பு எப்படி தன்னுடைய குழந்தையை வளர்க்க வேண்டும் இறை பக்தியில் வளர்க்க வேண்டும் என்பதற்கான அடையாளத்தை நமக்கு கற்றுத்தருகிறார்கள் லுகா எழுதிய நற்செய்தி இரண்டாவது தியாய் நாற்பத்தி ஒன்றாவது இறைச்சொற்றொடரை வாசிக்கின்ற பொழுது ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாடு எருசுலேமுக்கு செல்வார்கள் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது அப்படி என்றால் ஒரு பெற்றோர் எப்படி தங்களுடைய பிள்ளைகளை பண்புடனும் பொறுப்புடனும் வளர்க்க வேண்டும் என்பதற்கு அடையாளத்தை நமது திரு குடும்பம் மிக அற்புதமாக கற்றுத்தருகிறது அன்பிற்கு நேவர்களே எனவே பிள்ளைகளை பண்புடன் உருவாக்க இந்த குடும்பங்களாக நாம் திகழ வேண்டும் என்று சொன்னால் கணவனும் மனைவியும் பெற்றோர்களாக நாமும் சரியாக இருக்கின்ற பொழுது குழந்தைகளை பண்புடன் உருவாக்க இந்த குடும்பங்களாக நாம் மாற முடியும் எப்படி நமது குழந்தைகளை பண்புடன் உருவாக்க முடியும் என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது மூன்று படிப்பினைகளை இந்த நாளிலே வலியுறுத்தி கொள்ள ஆசைப்படுகிறேன் ஒன்று நமது பிள்ளைகளை பண்புடன் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இறை பக்தியில் நிலைத்து நிற்கின்ற பெற்றோர்களாக இருக்க வேண்டும் இறை பக்தியில் நிலைத்து நிற்கின்ற கணவனாக மனைவியாக பெற்றோர்களாக இருக்கின்ற பொழுது நமது பிள்ளைகளை பண்புடனும் பொறுப்புடனும் வளர்க்க முடியும் என்பதில் துளியளவு ஐயப்பாடில்லை சந்தேகம் இல்லை இறை நம்பிக்கையில் பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்கு பழைய ஏற்பாட்டில் மிகச்சிறந்த உதாரணம் ஆபிரகாம் என்னுடைய வாழ்க்கை வரலாறு அன்பிற்கு இவர்களே தொடக்க நூலி இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தை வாசிக்கின்ற பொழுது ஒன்று முதல் பதினான்கு வரையிலான இறை வார்த்தை பகுதிகளில் எப்படி தன்னுடைய பிள்ளையை இறை நம்பிக்கையில் ஆபிரகாம் வளர்த்தார் என்பதற்கான மிகச்சிறந்த சான்று நமக்கு தரப்படுகிறது கடவுள் ஆபிரகாம் இடத்தில் கேட்கிறார் உன்னுடைய மகனின் எனக்காக பலியிட வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆபிரகாம் மறுப்பு ஏதும் சொல்லவில்லை மறுநாள் தன்னுடைய மகனுடைய தலையிலேயே விறகை விறகு கட்டைகளை ஏற்றி பலியிடுவதற்காக அழைத்துச் செல்கிறார் வழியில் ஈசாக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறார் அப்பா விறகு கட்டைகள் இருக்கிறது நெருப்பு இருக்கிறது பலியிடுவதற்கான ஆடு எங்கே என்று ஒரு கேள்வி கேட்ட பொழுது தந்தை சொல்கிறார் அதை கடவுள் பார்த்து கொள்வார் என்று அந்த வார்த்தைதான் தான் ஈசாக்கு அடுத்து கேள்விகளை கேட்பதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கவில்லை தந்தை சொல்லிவிட்டார் தந்தை இறை பக்தியில் வளர்ந்திருக்கிறார் இறைவனுடைய பாதையில் வழிநடத்திச் செல்கிறார் என்ற நம்பிக்கையில் அவரும் பயணிக்கிறார் என்று சொன்னால் கணவனும் மனைவியும் பெற்றோர்களும் இறை நம்பிக்கையில் நிலைத்து நிற்கிறோம் என்று சொன்னால் பிள்ளைகளும் இறை நம்பிக்கையில் வளர்ந்து பண்புடன் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அன்பிற்கு இவர்களே எனவிதான் விசுவாசத்தினுடைய தந்தை என்று அழைக்கிறோம் என்று சொன்னால் தொடக்க நூல் இரண்டாவது அத்தியாயத்தில் வாசிக்கின்ற உள்ளது கடவுள் சொன்னவுடன் உன்னுடைய நாட்டிலிருந்து பகுதிக்கு செல் என்று வார்த்தைகளை சொன்னவுடன் மறுப்பு தெரிவிக்காமல் கடவுளையே பின்தொடர்கிறார் அன்பிற்கு நேபர்களே எனவே நமது குடும்பங்கள் பிள்ளைகளை பண்புடன் பொறுப்புடன் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களாகி நாம் அனைவருமே இறை வளர்கின்றவர்களாக வளர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அடிக்கடி நினைவுபடுத்தி பார்க்கின்ற ஒரு புனிதர் டோமினிக் சாவியோ அவர் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் இறை நம்பிக்கை வளர்ந்தது என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்வார் ஒவ்வொரு நாளும் ஆலய கதவுகள் திறப்பதற்கு முன்னதாகவே அவருடைய தாய் அவரை ஆலயத்திற்கு அழைத்து வந்து விடுவார் ஒரு நாள் இவர் தன்னுடைய தாயிடத்தில் கேட்கிறார் ஏன் ஆலை கதவுகள் திறப்பதற்கு முன்னதாகவே ஆலயத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது அந்த தாய் சொல்லி இருக்கிறார் கடவுளுக்காக நாம் எத்தனை மணி நேரம் வேண்டும் என்றாலும் காத்திருக்கலாம் ஆனால் கடவுளை நமக்காக ஒரு பொழுதும் காக்க வைக்க கூடாது என்று சொல்லிய வார்த்தைதான் தான் இறை நம்பிக்கையில் அவர் வேறு ஊன்றுவதற்காக புனித புனித நிலைக்கு உயர்த்தப்படுவதற்கான சாத்தியக்கூறு உருவானதாக தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் அவர் குறிப்பிட்டு சொல்வார் அன்பிற்கு இவர்களே ஒருவேளை நமது வாழ்க்கையில் இறை நம்பிக்கை எப்படி இறைக்கிறது என்பதை சற்று ஆழமாக சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம் அன்பிற்கு நிவர்களை நமது முன்னோர்களெல்லாம் இறை நம்பிக்கைக்கு போனவர்கள் எப்படி இறை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதற்கான சிறந்த அடையாளங்களை வெளியில் தேட வேண்டிய அவசியமே இல்லை நமது முன்னோர்கள் இருக்கிறார்கள் நமது முதியவர்கள் இருக்கிறார்கள் எப்படி இறை நம்பிக்கையோடு வாழ்வது என்பதற்கான வாழும் அடையாளங்களாக நமது முன்னோர்கள் முதியவர்கள் இருக்கிறார்கள் என்பது நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் அன்பிருக்கிறவர்களே அவர்களுடைய சிறிய சிறிய காரியங்களை சற்றால் அலசி பார்க்கின்ற அவர்களுடைய படுக்கையினுடைய அல்லது தலையினுடைய அருகாமல் இருப்பது ஜபமாலை ஒருபுறம் இருக்கு மறுபுறம் திருவுபலியும் இருக்கும் போன்று கரங்களில் எப்பொழுதுமே எங்கு வெளியில் சென்றாலும் ஜெபமாலை உருட்டி செல்வதுதான் அவர்களுடைய அடையாளங்களாக இருந்தது ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு இறைவனை வழிபடுவிட்டு ஆலயத்திற்கு வந்து இறைவனை தரிசித்துவிட்டு மற்ற பணிகளை செய்வதுதான் நமது முன்னோர்களுடைய அடையாளங்களாக இருந்தது அவர்களே எனக்கெல்லாம் நல்ல நன்றாக நினைவுக்கு வருவது என்னுடைய தாய் செய்த ஒரு சில காரியங்கள் வழக்கமாக காலையில் நம்ம குளிக்கிறோம் அப்படின்னு சொன்னா தண்ணீர் நல்ல குளிராக இருக்கும் இப்போ உள்ள பிள்ளைங்கள் செய்கிறாங்களோ இல்லையோ தெரில என்னுடைய தாய் செய்த அந்த நிகழ்வு இப்பொழுதும் நினைவுக்கு வருகிறது தண்ணியில் தண்ணியை ஒரு ஜக்கில் எடுத்து சிலுவை இடையாளம் போட்டுக்கிட்டு அதை நம்முடைய மேலே போட்டுக்கிட்டு தான் ஊற்றுவாங்க குளிருமா குளிரும் இருந்தாலும் இறை நம்பிக்கை இதுதான் இறை நம்பிக்கையான ஒரு கேள்வி கேட்டால் இதுவும் கூட இறை நம்பிக்கையாக இருக்கலாம் என்று என்ன தோன்றுகிறது அதே போன்று தட்டில் சாப்பாடு வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல அடையாளம் போட்டுக்கிட்டு தான் சாப்பிடுவோம் இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் நமது பிள்ளைகளுக்கு இதை சொல்லி கொடுக்கிறோம் அன்பிற்கு நியவர்களை ஆலயத்திற்கு நமது முன்னோர்கள் வரி முதியவர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் கரம் கூப்பி நிற்பதுதான் அவர்களுடைய அடையாளம் கரம் எப்பொழுதுமே விரிந்து செல்லவில்லை ஆலயத்திற்கு வெளியில் செல்லின பொழுது பிரித்து விடுவார்கள் ஆலயத்திற்கு உள்ளிருக்கின்ற பொழுது நமது முன்னோர்கள் நமது முன்னோர் முதியவர்கள் எப்பொழுதுமே கரங்களை குவித்து வைத்திருப்பார்கள் இன்னைக்கு நாம பெரியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சிலர் எப்படி ஆலயத்தில் நிற்கிறோம் கேள்வி கேட்கலாம் ஃபாதர் இதுதான் ஆன்மீகமா நமது முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எதுவும் அறிவு தெளிவில்லாமல் செய்ய மாட்டார்கள் என்பது மட்டும் உறுதி இன்னைக்கு நான் ஒரு சிலர் கவனிச்சேன் எத்தனை பேர் தங்களுடைய கரங்களை குவித்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு வெறி சொற்பும் அன்பிருக்கு நேவர்களே ஒரு சிலர் நிற்கிறது இப்படி நிற்பாங்க இறை நம்பிக்கையில் நமது முன்னோர்கள் மிகச்சிறந்த உதாரணம் என்பதில் இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் நமது பிள்ளைகளும் இதை போன்று வளர வேண்டும் என்று சொன்னால் நாமும் இறை நம்பிக்கையில் நிலைத்து நிற்கிறோம் என்று சொன்னால் நமது பிள்ளைகளும் கண்டிப்பாக தொன்னூற்றி ஒன்பது சதவீதமாகவது இறை நம்பிக்கையில் நிலைத்து நிற்பார்கள் இன்று நீங்கள் ஆலயத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு உங்களுடைய பெற்றோர்களின் விசுவாசத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்பதுதான் உண்மை அன்பிருக்கின்றவர்களே இன்று ஒருவேளை பெற்றோர்களை நாம் ஆலயத்திற்கு வெளியில் இருக்கிறோம் என்று சொன்னால் நாளை நமது பிள்ளைகளும் ஆலயத்திற்கு காம்போட்டினருக்கு வெளியில் இருப்பார்கள் என்பதுதான் உண்மை என்பதை மறுப்பதற்கும் இல்லை எனவே பிள்ளைகளை பண்புடனும் பொறுப்புடன் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களாகிய நாம் அனைவருமே இறை நம்பிக்கையில் வேறு ஒன்று பொழுது நமது பிள்ளைகளையும் இறை நம்பிக்கையில் வளர்த்தெடுக்க முடியும் அவர்களை பண்புடனும் பொறுப்புடன் உருவாக்க முடியும் என்பதை இந்த நாளினுடைய முதல் படிப்பினையாக வலியுறுத்தி கொள்கிறேன் இரண்டாவதாக நமது குடும்பங்கள் ஒவ்வொன்றுமே பிள்ளைகளை பண்புடன் உருவாக்குகின்ற குடும்பங்களாக இருக்க வேண்டும் திகழ வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகள் தவறு செய்த பொழுது கண்டித்து திருத்துகின்ற பெற்றோர்களாக இருக்க வேண்டும் இன்னும் நிறைய குடும்பங்கள் அது இல்லாத ஒன்று அன்பிருக்கின்றவர்களை முன்னாடி சொல்வாங்க முருங்கைய முறிச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும் இன்னைக்கு இன்னைக்குள்ள அரசும் அல்லது அதை சார்ந்த நிகழ்வுகளும் பிள்ளைகள் அடிச்சா பிள்ளைங்களாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆசிரியராக இருந்தாலும் சரி அல்லது பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நடக்கக்கூடிய இன்னல்கள் நமக்கு தெரியும் ஆனால் அன்பிற்கினியவர்களே பிள்ளைகள் தவறுகின்ற பொழுது தடுமாறுகின்ற பொழுது அவர்களை கண்டித்து நீங்கள் திருத்தவில்லை என்று சொன்னால் உங்களது பிள்ளை நாளைக்கு காவல்துறையினரிடத்தில் அல்லது ஊர் மக்களிடத்தில் அடிவிடுவது உதைபடுவது வழக்கம் அதில் மாற்றமில்லை எனவே உங்களது பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக பண்புடனும் பொறுப்புடனும் வளருவே வளர வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகள் தவறுகின்ற பொழுது அவர்களை கண்டித்து திருத்த வேண்டியது பெற்றோர்களாகிய நமது கடமை என்பதை இனி நாளினுடைய இரண்டாவது சிந்தனை இரண்டாவது படிப்பின் நமக்கு தரப்படுகிறது இதைத்தான் இறைமகன் ஏசு கிரேசும் பனிரெண்டு வயதிலேயே தவறுகின்ற பொழுது அவருடைய தாய் கண்டிக்கிறார் மகனே ஏணிப்படி செய்தாய் என்று லூகா நற்செய்தி இரண்டாவது தீயாய் நாற்பத்தி எட்டாவது இறை சொல்கிறது மகனை ஏன் இப்படி செய்தாய் உன்னுடைய தந்தையும் தாயும் உன்னுடைய தந்தையும் நானும் எவ்வளவு வேதனையோடு உன்னை தேடி கொண்டிருந்தோம் எனவே தவறு செய்தவொழுது தன்னுடைய மகன் தவறு செய்து விட்டான் எனவே அப்படியே விட்டு விடுவோம் என்று அன்னை மரியாள் நினைக்கவில்லை மாறாக மகனை கண்டித்து திருத்துகிறார் எனவேதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி பகுதி சொல்கிறது அவர் அவர்களோடு சென்று அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது அதை போன்று நமது பிள்ளைகள் தவறுகின்ற பொழுது கண்டித்து திருத்தவில்லை என்று சொன்னால் அன்பிற்கு இவர்களே நமது பிள்ளைகளை பண்புடனும் பொறுப்புடனும் உருவாக்க முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது இதைத்தான் தூய பவலடிகளாரும் எபே சிறை கழுதிய திருமுகத்தில் சொல்வார் உங்களுடைய பிள்ளைகளை கண்டித்து திருத்துங்கள் மிகச் சிறப்பாக வலியுறுத்துவார் உங்களுடைய பிள்ளைகள் தவறு இந்த கண்டித்து திருத்த பெற்றோர்களாக இருங்கள் என்று அன்பிருக்கினியவர்களே எனவே நல்ல குடும்பங்கள் நல்ல பிள்ளைகளை உருவாக்கும் எனவே நமது குடும்பங்கள் ஒவ்வொன்றுமே பண்புடன் பிள்ளைகளை உருவாக்குகின்ற குடும்பங்களாக இருக்க இருக்க வேண்டும் என்றால் பிள்ளைகள் தவறுகின்ற உள்ளது கண்டித்து திருத்து இந்த பிள்ளைகளாக கண்டித்து திருத்துகின்ற பெற்றோர்களாக இருக்க வேண்டும் அன்பிருக்கின்றவர்களே சிறு வயதில் ஆசிரியர் சொன்ன ஒரு கதை நினைவுக்கு வருகிறது கண்டித்து திருத்தவில்லை என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு நடக்கக்கூடிய நிலை என்ன என்பதை இரண்டு குழந்தைகள் பள்ளி முடித்துவிட்டு இல்லத்திற்கு செல்கிறார்கள் இல்லத்திற்கு செல்கின்ற வழியில் இரண்டு கோழி முட்டை கிடைக்கிறது பக்கத்து வீட்டில் உள்ளது அதை இரண்டு குழந்தைகளும் தங்களுக்கு என்று ஒன்று ஒன்றாக பிரித்து எடுத்துவிட்டு இல்லத்திற்கு சென்று விடுகிறார்கள் ஒரு தாய் தன்னுடைய மகன் கொடுத்து அந்த முட்டையை அழகாக எப்படி ஆம்பளேட் போடுவாங்க நல்ல ஆம்பளேட் எப்படி போடுறது நல்ல அழகா தேங்கெண்ணெய் தடையி கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் தேங்காய் போட்டு அழகா மிக அற்புதமாக ஒரு தாய் செய்து கொடுக்கிறார் மகனுடைய வாயில் அந்த சுவை ஒட்டி கொள்கிறது திருடிய முட்டையினுடைய சுவை மிக அற்புதமாக இருக்கிறது பக்கத்து வீட்டில் உள்ள குழந்தையினுடைய தாய் செய்த செயல் வெங்காயம் இல்ல பச்சை மிளகாய் இல்லை கருவேப்பிலை இல்ல தேங்காய் இல்ல எண்ணெய் இல்ல அப்படியே தோசுக்களில் வேப்பெண்ணையை தடவி அப்படியே விட்டு கொடுத்து மகனிடத்தில் கொடுக்கிறார் மகனும் சாப்பிடுகிறான் தோன்றுகிறது அடுத்து விமிட்டு முட்டை கசக்கும் என்று இந்த முதல் வீட்டில் இது வழக்கமாக சென்று கொண்டே இருக்கிறது நாளும் கடந்து செல்கிறது கடைசியில் அந்த பையன் அந்த மகன் சிறைச்சாலையில் அடைக்கப்படுகிறான் திருட்டு காரியத்திற்காக அந்த மகனை சந்திப்பதற்காக தாய் செல்க செல்கிறார் மகனை அன்புழுக பார்க்கிறார் மகனும் பார்த்து தன்னுடைய தாயை கொஞ்ச வேண்டும் என்று தாயும் ஆவலோடு தன்னுடைய மகனுடைய அருகாமில் செல்கிறார் மகன் என்ன செய்வான் எடுத்துதான் ஒரு சில சொல்லுவாங்க மூக்க எடுத்த எடுத்துதான் அப்படின்னு சொல்லுவாங்க கதை எப்படிப்பட்டதாக இருக்கலாம் ஆனால் அதில் வருகின்ற உண்மையை நிதர்சனமான உண்மையை பார்க்கின்ற பொழுது அல்லது நல்ல சிந்தனைகளாக பார்க்கின்ற பொழுது பிள்ளைகள் தவறுகின்ற பொழுது சிறு வயதிலே கண்டித்து திருத்தவில்லை என்று சொன்னால் நாளை ஊராறும் காவல்துறையினரும் கண்டித்து திருத்துவார்கள் என்பதுதான் உண்மை அன்பிற்கனியவர்களே எனவே நல்ல பிள்ளைகளை பண்புடன் உருவாக்குகின்ற குடும்பங்களாக நாம் திகழ வேண்டும் என்று சொன்னால் பெற்றோர்களாக நாம் அனைவருமே பிள்ளைகள் தவறு செய்த பொழுது கண்டித்து திருத்துகின்ற பெற்றோர்களாக இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது படிப்பினை மூன்றாவது படிப்பினையாக அன்பிற்கினியவர்களே மனம் திறந்து பேசுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும் பிள்ளைகளை பண்புடன் உருவாக்குகின்ற குடும்பங்களாக நாம் திகழ வேண்டும் என்று சொன்னால் மனம் திறந்து உரையாடல் செய்த பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும் இன்றைய திருப்பலி முன்னுரையும் இந்த சிந்தனையை மிக ஆழமாக வலியுறுத்தது மனம் திறந்து பேசுகின்ற பெற்றோர்களாக நாம் இருக்கின்ற பிள்ளைகளை பண்புடன் உருவாக்க முடியும் அன்பிருக்கின்றவர்களே இன்றைய கால சூழ்நிலையில் பெற்றோர்கள் செய்கின்ற ஒரு செயல் பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்குவது இல்லை தந்தையாக இருக்கலாம் காலை பிள்ளை உறங்கி விழிப்பதற்குள் அவர் வேலைக்கு சென்று விடுவார் இரவு நேரத்தில் பிள்ளை உறங்கிய பொழுதுதான் அந்த வேலை செய்கின்ற இருந்து இல்லத்திற்கு வருவார் எனவே பிள்ளைகளோடு பேசுவதற்கு உரையாடுவதற்கு எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு எது தேவை என்பதை ஆழ்ந்து சிந்தித்து செயல்படுவதற்கான சாத்தியங்கள் இல்லை பிள்ளைகள் யாருடன் பேசுகிறார்கள் யாருடன் நட்பு பாராட்டுகிறார்கள் எதில் அதிகமான நேரத்தை செலவு செய்கிறார்கள் என்பதற்கான நேரத்தை ஒதுக்குவதில்லை எனவேதான் எங்கு ஆனந்தம் கிடைக்கிறதோ எங்கு மகிழ்ச்சி கிடைக்கிறதோ யார் எனக்கு ஆதரவாக பேசுகிறார்கள் அவர்களை தேடி குழந்தைகள் பிள்ளைகள் சென்று கொண்டிருக்கிறார்கள் அன்பிற்கு இவர்களே பிள்ளைகளுக்காக நமது நேரத்தை கண்டிப்பாக ஒதுக்கி ஆக வேண்டும் இன்றைய சமூகத்தில் பிள்ளைகளுக்கு சிறார்களுக்கு குழந்தைகளுக்கு எதிராக நடக்கின்ற அவலங்கள் ஏராளம் ஏராளம் பிள்ளைகளுக்கு எதிராக நடக்கின்ற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் நெருக்கடிகள் ஏராளம் ஏராளம் எனவே பெற்றோர்களாகி நாம் ஒவ்வொருவருமே நமது பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்கவில்லை என்று சொன்னால் மனம் திறந்து பிள்ளைகளோடு உரையாடவில்லை என்று சொன்னால் நமது பிள்ளைகள் நமது பிள்ளைகளாக இருப்பதற்கான வாய்ப்பில்லை எனவே நேரத்தை ஒதுக்க வேண்டும் மனம் திறந்து உரையாடல் செய்ய வேண்டும் என்பிருக்கின்றவர்களே நல்வழி என் சவ்வையார் நூலில் சொல்கின்ற செய்து பாடுபட்டு தேடி உழை உழைத்த பணத்தை புதைத்து வைக்கும் கேடுகெட்டு மானிடரை கூடுவிட்டு ஆவி போன பிறகு பாவிகால் அனுபவிப்பார் அந்த பணம் என்று சொல்வார் எனவே பணம் பணம் என்று ஓடி ஓடி உழைக்கின்ற பொழுது அலைகின்ற பொழுது நமது குடும்பங்களில் பிள்ளைகளை கவனிக்க தயங்கி விடுகிறோம் வேலைக்கு செல்கின்ற பெற்றோர்களாக இருக்கலாம் இன்றைய சமூகத்தில் ஆணும் பெண்ணும் கண்டிப்பாக வேலை செய்தால் மட்டுமே குழந்தைகளை வளர்த்தெடுக்க முடியும் என்ற எண்ணம் இருந்தாலும் கூட வேலை செய்துவிட்டு மீதமுள்ள நேரத்தில் ஒரு நாளில் குறைந்தது அரை மணி நேரமாவது பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும் பிள்ளைகள் என்ன ஆசைப்படுகிறார்கள் எதற்கு ஆசைப்படுகிறார்கள் என்பதை ஆழமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பிருக்கிறவர்களே இன்றைய கால சூழ்நிலையில் பெற்றோர்கள் ஆகிய நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு எளிநிலை என்று சிந்திக்கின்ற பொழுது பிள்ளைகள் நன்றாக படித்து நூறு சதவிகிதம் வருகை பதிவு பள்ளியிலும் கல்லூரியிலும் வேண்டும் என்று எண்ணும் பல பெற்றோர்களிடத்தில் இருக்கிறது உண்மை அன்பிற்கு ஆனால் நான் சொல்வது ஒருவேளை ஆசிரியர்கள் இருக்கலாம் இந்த பங்கு இறை சமூகத்தில் அவர்களுக்கு மாற்றாகத்தான் போகிறேன் உங்களது குழந்தைகள் நல்ல பிள்ளைகளாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் மனம் திறந்து பேசுவதற்கு திருவிழா காலங்கள் வருகின்ற பொழுது ஏதாவது உறவுகளிடத்தில் நல்ல நிகழ்வுகள் வருகின்ற பொழுது அவர்களை தவறாமல் அழைத்துச் செல்லுங்கள் நூறு சதவீதம் வருகை பதிவு இல்லை என்று இல்லை என்றாலும் கவலை இல்லை நூறு சதவீதம் மதிப்பெண் இல்லை என்றாலும் கவலை இல்லை பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக உறவோடு இணைந்து வாழ்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஏதாவது ஒரு நிகழ்வில் விஷயத்தில் பிள்ளைகள் முன்னோக்கி செல்வதற்கான சாத்தியங்கள் வாய்ப்புகள் உண்டு எனவே இன்றிலிருந்து அன்பிற்கினியவர்களே ஒரு நாளைக்கு குறைந்தது அரை மணி நேரமாவது உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் உரையாடுங்கள் உறவாடுங்கள் நமது முன்னோர்களிடத்தில் இருந்து ஒன்றதுதான் வேலைக்கு சென்றாலும் இரவு நேரத்தில் எல்லோரும் அமர்ந்து ஒரே குடும்பமாக இருந்து உணவு உண்பதுதான் நமது பெற்றோர்களுடைய அற்புதமான அடையாளம் இன்று இல்லை கணவன் ஒரு நேரத்தில் உணவு உண்பார் மனைவி ஒரு நேரத்தில் உணவு உண்பார் பிள்ளைகள் வேறொரு நேரத்தில் உணவு உண்பார்கள் குடும்பமாக இணைந்து உணவு உண்பது என்பது குறைந்து கொண்டு வருகிறது அன்பிருக்கின்றவர்களே எனவே இந்த நாளிலே சிறப்பாக நல்லதொரு சிந்தனையை நாம் அனைவருமே மறைவுரை சிந்தனையாக எடுத்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம் நமது குடும்பங்கள் பண்புடன் உருவாகின்ற நமது குழந்தைகள் பண்புடன் உருவாகின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமது குடும்பங்கள் பிள்ளைகளை பண்புள்ள பிள்ளைகளாக உருக்க உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் இறை நம்பிக்கையில் நாமும் நிலைத்து நிற்போம் பிள்ளைகளை நிலைத்து நிற்கச் செய்வோம் பிள்ளைகள் தவறு பொழுது கண்டித்து திருத்துவோம் அதை போன்று பிள்ளைகளோடு உறவாடுவதற்கு மனம் திறந்து பேசுவதற்கு நேரத்தை கொடுப்போம் அதுதான் பிள்ளைகளை பண்புள்ள பிள்ளைகளாக பொறுப்புணர்வுள்ள பிள்ளைகளாக மாற்றும் என்பதை மனதில் இருத்தி தொடர்ந்து இறைவனிடத்திலும் திரு குடும்பத்திலும் திரு குடும்பத்திடத்திலும் சிறப்பாக ஜெபிப்போம் கடவுள் நம் அனைவரையும் திரு வழியாக தொடர்ந்து ஆசிர்வதிக்க மன்றாடுவோம் ஆமீன்